ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஷுவலான வ்ளாகாக தாங்க இருக்க போகுது. நம்மளும் ஃபைனலாக 2022 ஆண்டில் பல கஷ்டம், இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, ஏற்றத்தாழ்வு, மேடு பள்ளோன்னு எல்லாத்தையுமே வெற்றிகரமாக தாண்டி இன்றைக்கி 2023 ஆண்டில் காலடி எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நமக்குமே ஒரு பாசிட்டிவாக தொடங்கட்டும் அப்படின்னு நம்மளுடைய பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி நானும் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னாவே, கடவுளே என் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும், அன்பு பாசம் நிறையணும், கவலையே வரக்கூடாது, வெற்றி மட்டுமே என்னை தேடி தேடி வரணும் அப்படியெல்லாம் வேண்டது யூஷுவல் தான். ஆனால் எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்ப கஷ்ட நஷ்டம் எல்லாமே கலந்தது அப்படிங்கிறத உணர்றானோ அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டம் வேணாலும் வரட்டும், புயல் காற்று வேணாலும் வரட்டும், இடிமலை வேணாலும் வரட்டும், அது எல்லாத்தையுமே தாண்டி தாங்கி வர சக்தியை எப்போதும் எனக்கு கூட அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட இந்த வருஷத்தை நம்ம அனைவருமே தொடங்கலாம். இந்த ஹாப்பியான டேயில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை கோவிலுக்கு தான். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருச்செங்கோடு அப்படின்னாவே அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வந்து எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறது. அது இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்கழி மாதம், மார்கழி மாதம் அப்படின்னாவே காலையில் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படியேறி தான் வந்து மலைக்கு போவாங்க. ஸோ நானுமே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 நாள் வந்து வெற்றிகரமாக படியில் ஏறி மலைக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தீங்க ஒரு டைம் வந்து படியில் ஏறுற வ்ளாக் வந்து ஃபுல்லாக போடுங்க அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறதில்ல, டூ வீலர் கார்லலாம் வரத்துக்குமே ரோட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் மார்கழி மாதம் அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி வர்றது தான் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அது காலையில் ஒரு 4:30 ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு அந்த வியூ பார்க்குறதுக்கும். சிவமில்லையே சக்தி இல்லை, ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தான் நம்மளுடைய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கே சாமியோட சிலை வந்து பார்த்திங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி தான் தோற்றமளிக்கும். ஸோ அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் லோக்கல் திருச்செங்கோடு நாமக்கல் ஈரோடுலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மார்கழி மாதம் ஒரு நாளாவது ஒரு 4-5 மணிக்கு ஸ்டெப்ஸில் ஏறி வந்து பாருங்கள். அந்த ஃபீல் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது, அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4-5 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களையுமே கூட்டிகிட்டு வரலாம். நம்ம கீழேருந்து ஸ்டெப்ஸில் ஏறி வந்தோம் அப்படின்னா போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா 60 அடியில் வந்து ஒரு பாம்பு சிலை இருக்கும். இது வந்து நாகர்பள்ளம் அப்படிம்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல் பரிகாரம் எல்லாமே செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து வண்டியில் டூ வீலர்லலாம் வரோம் அப்படின்னா இதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஸ்டெப்ஸில் வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்தெல்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1250 படிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சைட்லலாம் எழுதியிருப்பாங்க 1, 2, 3 ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் கிட்டையுமே. இப்போலாம் லைட்டாக அழிஞ்சிருச்சு, எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ இது ஏறுற டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறுறவங்களாம் ஒரு 15 நிமிஷத்துலேயே ஏறிடுவாங்க. எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 நிமிஷம் ஆயிரும் நம்ம வந்து மேலே போகிறதுக்கு. அது நம்ம இந்த மாதிரி வெளிச்சத்தில் ஏறுறத விட நைட்லேயே ஒரு 4-5 மணிக்குலாம் ஏறிட்டோம் அப்படின்னா நமக்கு டயர்டே தெரியாது, டக்குன்னு ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம ஏறும்போது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய மண்டபம் மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக கூட ஏறிக்கலாம். நானுமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணிக்குலாம் ஏற ஆரம்பிச்சிருவோம். ஒரு 6:30 வீட்டுக்கே போயிடலாம். நம்ம ஜாபுக்கெலாம் போகிறோம், இல்லை வெளியிலலாம் போகிறோம், ஸ்கூல் காலேஜ்லாம் போகிறோம் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஏறிட்டு நம்ம போய் கூட கிளம்பிடலாம். நம்ம ஸ்டெப்ஸ்லாம் ஏறிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நாளே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். ஸோ புதுசாக ஏறும்போது லைட்டாக கால் வலி வர மாதிரி இருக்கும். நம்ம கண்டினியூஸாக ஏறும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மார்கழி மாதம்லாம் 30 நாளும் ஏறிட்டோம் அப்படின்னாவே அந்த வருஷமே நம்ம வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாகர்பள்ளத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் மேலே வந்தோம்னு பார்த்திங்கன்னா 60-ஆம் படி அப்படிம்பாங்க. இங்கே வந்து நிறையா பேர் வந்து விளக்கு போடுவாங்க, 60 படியிலையும் ஒவ்வொரு படிக்கும் விளக்கு போடுவாங்க. நானுமே லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போட்டிருந்தேன். இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இடம் அப்படிம்பாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டுக்கு பதிலாக இங்கே தான் வந்து சத்தியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து 60-ஆம் படியை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னாவே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மங்கியாக தான் இருக்கும், அவ்வளோ குரங்கு இருக்கும். இங்கே வந்து நிறைய அந்த பழம் பொறி எல்லாமே லைனாக வச்சுக்கிட்டே போவாங்க. மோஸ்ட்லி நிறையா இருக்கும், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நானும் பக்கத்தில் நின்று பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நின்னே. இருந்தாலும் ஸ்டார்டிங்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம போக போக பார்த்திங்கன்னா அப்படியே பழகிருச்சு. நம்ம அமைதியாக போனோம் அப்படின்னா நம்மளை எதுவுமே பண்ணாது. பேசிட்டே வரமா
டைம் ஆயிருக்கு. நம்ம ஸ்டெப்ஸில் மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா அந்த வியூமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்கள், ஹோல் திருச்செங்கோடு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு, அப்படியே ஃபாரின் மாதிரி தெரியுது. இது வந்து நைட் வியூ, நம்ம 4-5 மணிக்கெலாம் வரோம் இல்லையா, அந்த டைமில் எடுத்தது. ஆனால் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் ஸ்டெப்ஸில் ஏறி நிறையா பேர் வருவாங்க. ஏன்னா 7 மணிக்குள்ளே மரகதலிங்கத்தை வந்து எடுத்து வச்சுருவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 மணிக்கு அதிகமாக வருவாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 to 45-50 ஏஜில் தான் அதிகமாக ஸ்டெப்ஸில் ஏறி வருவாங்க. ஏன்னா அவங்களாம் வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த யங் ஏஜெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் ஒரு 15 டேஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1-2 நாளாவது வந்து பாருங்கள். கொஞ்சம் மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா நமக்குமே கொஞ்சம் டயர்ட் ஆயிரும், ஆனாலும் நல்லா இருக்கும். நம்ம ஏறிட்டோம்னாவே நமக்கு போதும், இறங்கும் போதெல்லாம் ஜாலியாக இறங்கி வந்துடலாம். நம்ம ஊரோட அழகே தனி தான். அது நம்ம மேலே வர வர அந்த எண்ட்லலாம் ஒரு காற்று வரும் பாருங்க, கண்டிப்பாக லைஃப் டைம்ல அதெல்லாம் ஒரு டைம் அது ஃபீல் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கேட்கலாம், ஏமா கீழே தானே காத்தடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஒரு டைம் மேலே வந்து அதை ஃபீல் பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க அப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளும் ஃபைனலாக வந்து ஏறி வந்தாச்சு. மேலே என்ட்ரு ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்கும். ஸோ எங்கள் முன்னாடி வந்து விநாயகர் சாமி கும்பிட்டு நம்ம கீழே ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிலை இருந்திருக்கும். அப்படியே வந்து சாமி கும்பிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்யூ நிற்கும். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம், ஏன்னா பகல் எடுத்தால் தான் வீடியோ நல்லா தெரியும் அப்படின்ட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், முருகர், பெருமாள், நாகேஸ்வரர், அது இந்த சைட்லாம் பாருங்களேன், 64 நாயன்மார்கள். ஸோ நம்ம பொறுமையாக கும்பிட்டோம் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் நம்ம கோவிலை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கலாம். அது க்யூவில் நின்னோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த விசேஷமான நாட்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்போல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும். அமாவாசை, நியூ இயர் அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. பட் நம்ம வந்த டைமில் எனக்கு பார்த்திங்கனா கூட்டமே இல்லை கோவிலில். இன்றைக்கி நம்மளும் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு மலைக்கு படி ஏறி வந்து எல்லா சாமியும் கொண்டு மன நிறைவோடு கிளம்பிட்டோம். மோஸ்ட்லி மார்கழி மாதம் அப்படின்னாவே ரொம்ப ஒரு மங்களகரம், பக்திமயமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இரவு அதிகமாகவும் பகல் வந்து கம்மியாகவும் இருக்கும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து அதிக நேரம் தூங்குறது உடலுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறனால தான் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறது, மாலை போடுறது எல்லாமே பண்ணால் நல்லது அப்படிங்கிறத அப்போவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்கழி மாதத்தில் நம்ம 7-8 மணி வரைக்கும்லாம் தூங்காமல் இந்த மாதிரி ஒரு 2-3 நாளாவது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். மோஸ்ட்லி நமக்கு வந்து இப்போல்லாம் தெரியாது, நம்ம வந்து பார்க்கும்போது தான் நம்மளுடைய உடல் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே உணர்வோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப. அவ்வளோதாங்க, நம்மளுமே திரும்பியும் படியில் இறங்கியாச்சு. ஏறும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இறங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வண்டி 100 போகிற மாதிரி படப்படன்னு இறங்கி போயிடலாம். நம்ம ஸ்டெப்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய குளம் எல்லாமே இருக்கும். நம்மளுமே கொஞ்சம் நேரம் நின்று இந்த வியூவெலாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கீழே இறங்குவோம். மெயினாக அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஏர் வருது பார்த்திங்களா, அந்த காற்று, அதுக்காகவே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நிற்கலாம். இந்த மாதிரி மண்டபமுமே நிறையா இருக்கும். ஏன்னா மேலே படியேறி வராங்க இல்லையா, அவங்களெல்லாம் கொஞ்சம் நடந்து வர முடியல, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நிறைய மண்டபமுமே கட்டியிருக்காங்க. அது இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும், நல்லா அட்வென்ச்சராக இருக்கும் இந்த இடம்லாம் இறங்கும்போது புதுசாக வந்தோம் அப்படின்னா. பட் நம்ம ரெகுலராக வரோம் அப்படிங்கும்போது நமக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது.
கிணக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏறும்போது நான் கொஞ்சம் முட்டி மோதி ஏறிக்கிட்டு இருப்பேன். இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே மான் மாதிரி துள்ளி குதிச்சு நம்மளறியாமையே வயசெல்லாம் மறந்து ஓடுவோம். ஏன்னா கால் தானாக நம்மளை இழுத்துட்டு போவோம். அது குழந்தைங்களெல்லாம் வந்து வச்சுக்கோங்களேன், கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போயிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, வேக வேகமாக ஓடிடலாம். நாமளும் பாருங்கள் குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து குடு குடு குடுன்னு ஓட ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி இந்த இயர் ஃபுல்லாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான பாசிட்டிவான எனர்ஜியோட. ஸோ திரும்பவும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தை வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பியும் உங்களை வந்து சந்திக்க வரேன். பை பை.